குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த உட்கணம்னா ஏற்கனவே பார்த்த உட்கணம்னா என்ன, உறுப்புனா என்ன, தகு உட்கணம்னா என்னன்னு பார்த்தோம். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்க்கணும். இதில் வந்து கொஞ்சம் செட்டி ஏ ஏங்கிற கணம் இருக்கு, சாரி எக்ஸுங்கிற கணம் இருக்கு, ஒய்ங்கிற கணம் இருக்கு. இப்படி போட்டால் உறுப்பு நம்ம ஏற்கனவே தனியார் கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி போட்டால் உறுப்பு, இந்த மாதிரி போட்டால் உட்கணம், இந்த மாதிரி போட்டால் தகு உட்கணம். இப்போ உறுப்பு அப்படிங்கிறப்போ இது ஃபர்ஸ்ட் பதில், இது எப்படி படிப்போம், ஏ என்பது எஸ்ஸின் உறுப்பு, ஏ என்பது எஸ்ஸின் உறுப்பு. உறுப்பு உறுப்புன்னு வர்றப்போ கனக்குறியீடு வரக்கூடாது. கனக்குறியீடுன்னு என்ன, இது இந்த குறியீடு வந்து உறுப்புக்கு பயன்படுத்த கூடாது. உறுப்புன்னு சொல்றப்போ இதை பயன்படுத்த கூடாது. கனம்னு வர்றப்போ கண்டிப்பா அதை பயன்படுத்தணும். ஸோ இது இது வந்து கரெக்ட். ஏ என்பது எஸ்ஸின் உறுப்பு, பி என்பது எஸ்ஸின் உறுப்பு, சி என்பது எஸ்ஸின் உறுப்பு, டி இங்க இருக்கா இல்ல, அப்ப டி என்பது எஸ்ஸின் உறுப்பு அல்ல. சோ இது கரெக்ட். ஏன்னா என்ன எழுதிருக்கு, டி என்பது எஸ்ஸின் உறுப்பு அல்ல. சப்போஸ் டி என்பது எஸ்ஸின் உறுப்பு இப்படின்னு எழுதியிருந்தா இது வந்து தவறு. அடுத்தது பை என்பது எஸ்ஸின் உறுப்பு அல்ல, இதுவும் சரியானது. ஏன்னா இதுல வந்து பை கணத்துலதான் வந்து பைங்கிறது இருக்கும். பை என்பது ஒவ்வொரு கணத்திலும் ஒரு உட்கணமாக இருக்கும்னு சென்ற கிளாஸ்ல பார்த்தோம். வெற்றுக்கணம் என்பது ஒவ்வொரு கணத்தின் உட்கணமாகும். ஆனா வெற்றுக்கணத்தை உறுப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது, எக்ஸின் உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் இங்க உறுப்பு அல்லன்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சரியான கூற்று. சப்போஸ் பை எக்ஸின் உறுப்பு இந்த மாதிரி கொடுத்துருந்தா இது வந்து தவறு. பை என்பது எக்ஸின் உறுப்பு அல்ல. ஆனால் பை என்பது கணத்துக்கு நமக்கு வந்து உட்கணமாக அமையும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே உட்கணம் அப்படின்னு வருது. இங்கே ஏ ஒய்யினுடைய உட்கணம், இந்த ஒய் எடுத்துக்கணும், ஏ என்பது ஒய்யினுடைய உட்கணம். ஸோ இது வந்து தவறு. ஏன்னா இப்படி கணம்னு வந்ததுன்னா உட்கணம் வர்றப்ப இப்படி கணக்குறியில கண்டிப்பா பயன்படுத்தணும். இங்க கணக்குறியீடு இல்லை. ஸோ இது தவறு. இப்போ இங்க இதெல்லாம் கரெக்ட். ஏ என்பது ஒய்யின் உட்கணம், பி ஒய்யின் உட்கணம், சி ஒய்யின் உட்கணம். ஒவ்வொரு வெற்றுக்கணமும் ஒரு கணத்துக்கு உட்கணமாக அமையும். ஸோ இதுவும் நமக்கு கரெக்ட். இது தவறு. ஏன் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்கு, உறுப்புன்னு கொடுத்துருக்கு. உறுப்புன்னு வரக்கூடாது. இந்த வெற்றுக்கணம் வரப்போ நமக்கு என்னன்னு வரணும், உட்கணம் அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து உட்கணத்தை குறிக்கக்கூடிய குறியீடு. ஸோ இது வந்து சரியானது, இது வந்து தவறானது அப்படின்னு. அடுத்தது தகு உட்கணம். தகு உட்கணம் அப்படிங்கிறப்போ இங்க இந்த மூன்று உறுப்பும் இந்த இடத்துல இருக்கு. இந்த ஒய் வந்து சூப்பர் செட், இது என்ன செட்டு, சூப்பர் செட். சூப்பர் செட் அப்படின்னா பெருசு, பெரிய செட்டு, தட் இஸ் மிகை கணம். அப்ப இது வந்து இதுக்கு ஸ்பெஷலா என்ன நேம் கொடுக்குறோம், தகு உட்கணம்னு சொல்றோம். ஆக்சுவலா இது வந்து இந்த வளையத்துல தான் எழுது. இப்படி போட்டா என்னது, தகு உட்கணம். இந்த கீழே இந்த கோடு வரக்கூடாது, கோடு வந்தா உட்கணம். ஆக்சுவலா இது உட்கணம் தான், பட் ஒரு சிறப்பான ஒரு நேம் நம்ம என்னன்னு கொடுக்குறோம், தகு உட்கணம்னு கொடுக்குறோம். ஸோ இதை எழுதுறத விட இந்த மாதிரி எழுதுறதா பொருத்தமா அமையும். ஸோ இது தகு உட்கணம், இது உட்கணம், இது உறுப்பு. இதை சார்ந்த இன்னும் ரெண்டு மூணு கணக்கை பார்க்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இதை பயன்படுத்திருக்கேன். இது வந்து என்னது, தகு உட்கணம். இது வந்து நமக்கு தகு உட்கணம், இது வந்து உட்கணம். இந்த மாதிரி வந்தால் உட்கணம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இது உட்கணம், இந்த மாதிரி வந்தால் தகு உட்கணம். அந்த கீழே கோடு வர்றது உட்கணம், கோடு வராமல் இருக்கிறது தகு உட்கணம். இப்போ இங்கே 8, 11, 13, இங்கேயும் 8, 11, 13. இங்கே ஒரு உறுப்பு குறைவாக இருக்கு, ஒரு உறுப்பு குறைவாக இங்கே இருந்தால் இது நமக்கு என்ன சொல்லலாம், இதை தகு உட்கணம். தகு உட்கணத்துக்கு எப்படி போடணும், இந்த மாதிரி நம்ம போடணும். ஆக்சுவலாக இது உட்கணம்னு போடலாம், இப்படியும் போடலாம். பட் இதுக்கு ஒரு சிறப்பான பெயர் என்ன கொடுத்துருக்கு, தகு உட்கணம் இருக்கு. ஸோ நம்ம இதை இந்த மாதிரி போடுறதா இன்னும் பெட்டராக இருக்கும். இது வந்து டேஷு, இந்த மாதிரி போடுறதா இன்னும் சிறப்பானதா இருக்கும். ஸோ இந்த கணமானது தகு உட்கணம். அப்போ இந்த குறியீடை பயன்படுத்தணும்.
அடுத்தது இங்க ஏபிசி, இங்கேயும் ஏபிசி. அப்போ தக உறுப்புனா ஒரு உறுப்பு இங்க குறைவாக இருக்கணும், பட் இங்க இருக்கிற உறுப்பே இங்க இருக்கு. இப்ப கண்டிப்பா தகு உட்கணத்துல அது வந்து பொருந்தாது. சோ நம்ம என்ன கிடைக்கிறா, உட்கணம் செட் இட்ஸ்எல்ஃப் சொல்லியிருக்கிறதே அந்த ஒரு கணம் அந்த கணத்திற்கே உட்கணமாக அமையும். சோ அந்த கணத்தை வச்சுட்டு இந்த இடத்துல இதை உட்கணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சோ இதுக்கு அடுத்த கணத்துல வந்து நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.